நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள். நாள் 12. நான் அறிவிக்கிறேன், நான் சிறப்பு, அசாதாரணம் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவள் என்று. நான் சராசரி நபர் இல்லை, நான் தனிப்பயனாக்கப்பட்டேன். நான் ஒரு தனித்துவம் நிறைந்தவள். கடவுள் படைத்த எல்லாவற்றிலும் அவர் மிகவும் பெருமைப்படுவது என்னை குறித்துத்தான். நான் அவருடைய தலைச்சிறந்த படைப்பு, அவருடைய மிகவும் மதிப்பு வாய்ந்த உடைமை. நான் மிக உயர்ந்த கடவுளின் குழந்தை என்பதை அறிந்து அவரது உருவத்திலும் சாயலிலும் உருவாக்கப்பட்டதினால் என் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறேன். இது எனது பிரகடனம். ஆகஸ்ட் 12, 2021. தெய்வீக ஆரோக்கிய கருத்துகள். என்னுள் கடவுளின் வாழ்க்கையும் இயல்பும் இருக்கிறது. நான் புதிய மனிதனை அணிந்துள்ளேன். கடவுளின் நீதியுடனும் உண்மையான புனிதத்துடனும் படைக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவில் எனது புதிய வாழ்க்கையை பற்றி நான் உற்சாகமாக இருக்கிறேன். நான் மரணத்திலிருந்து வாழ்க்கைக்கு கடந்து விட்டேன். பாவத்திலிருந்து நீதிக்கு, நோயிலிருந்து ஆரோக்கியம் வரை, வறுமையிலிருந்து செல்வம் பெற அனுமதி பெற்றிருக்கிறேன். ஆமேன். நான் சொல்வதை இயேசுவின் பெயரில் வைத்திருக்கிறேன். நான் வலியவள், நான் ஆரோக்கியமாக உள்ளேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் சக்தி வாய்ந்தவள், நான் அபிஷேகம் செய்யப்பட்டவள், நான் விடுதலை அடைந்தேன், நான் கடவுளை நம்பியவள், நான் கடவுள் மற்றும் மனிதனால் விரும்பப்படுகிறேன், நான் பார்ப்பதை நான் பேச விரும்பவில்லை என்று கூறுகிறேன். நான் ஒரு விதை, நான் என் கடவுளின் வீட்டில் நல்ல நிலத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறேன். என் கர்த்தருடைய நீதிமன்றங்களில் உள்ள பனைமரத்தை நான் விரும்புகிறேன். நான் அதன் காலத்தில் ஏராளமான பழங்களை தாங்குகிறேன். நான் கர்த்தரில் எப்பொழுதும் பசுமையானவள். முதிய வயதிலும் நான் புத்துணர்ச்சியுடன் இருப்பேன். என் இலைகள் ஒன்றும் காய்வதில்லை. இயேசுவின் பெயரில் நான் என்ன செய்கின்ற விஷயங்கள் எப்போதும் எனக்கு வேலை செய்கின்றன. நான் கிறிஸ்து இயேசுவில் ஒவ்வொரு ஆன்மீக ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுபவள். நான் ஒரு ஆவி, என் ஆவிக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. என் ஆவி மற்றும் என் ஆன்மா ஒரு உடலில் வாழ்கிறது. என் ஆவி என் ஆத்மாவுக்கு கட்டளையிடுகிறது. எனது உடல் மற்றும் எனது ஆன்மா கீழ்ப்படுதலுக்கான வழிமுறைகளை எனது ஆவி கொடுக்கிறது. அதனை எனது ஆன்மா மற்றும் எனது உடல் பெறுகிறது மற்றும் அதன்படி நடக்கிறது. இயேசுவின் பெயரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன். கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்க்கையில் எப்போதும் தெளிவாகிறது மற்றும் வெளிப்படுகிறது. எனது உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் என் மனதிற்கு பேசுகிறேன். கிறிஸ்துவின் மனதைப் போல பரிபூர்ணமாக இரு. மேலும் கடவுளுடைய வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நான் என் தசை நான்கள் மற்றும் நரம்புகளுக்கு உயிரோட்டத்தை பேசுகிறேன். நான் என் தசைகள் மற்றும் தசைநார்கள் வலிமையாக பேசுகிறேன். என் இருதயம் பலமாக இருக்கிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை விகிதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன். எனது சிறுநீரகங்களுக்கும் கல்லீரலுக்கும் நிறைவாக செயல்பட பேசுகிறேன். எனது செரிமான அமைப்பும் அதன் உறுப்புகளும் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்சிதை கழிவுகள் அன்றாடம் வெளியேறுகிறது என்று நான் அறிக்கை செய்கிறேன். என் இரத்தத்தில் ஒவ்வொரு கலத்திலும் உயிர் இருக்கிறது. என் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் வரிசையாக வலுவானதாக மற்றும் உறுதியானவையாக இருக்கிறது. என் விரல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. என் கண்கள் தெளிவாக காண்கிறது மற்றும் என் காதுகள் சீரான செவித்திறனுடன் செயல்படுகின்றன. புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல் எனது தோல் மென்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறது. என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியை உச்சந்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன் மற்றும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் வளர்ச்சியை நான் எனது நுண் அறைகளுக்கு கட்டளையிடுகிறேன்.
எனது ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது இனப்பெருக்க மண்டலம் போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் சென்றடையவும் செயல்படுகிறது, அல்லது சரியான நேரத்தில் முட்டை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் எனது இனப்பெருக்க அமைப்பு செயல்படுகிறது. ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுக்களும் செயல்படுவதற்கு கடவுள் உருவாக்கிய முழுமையில் செயல்படுகிறது. எனது பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. மேலும் எனது உடலில் ஏதேனும் செயலிழப்பு மற்றும் குறைபாட்டை நான் தடை செய்கிறேன் இயேசுவின் பெயரில். அல்லேலூயா, ஆமென். கடவுள் தந்தையார் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். கடவுளின் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். சமாதானம்.